வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமேவ வராதேவினைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ மகேஷய நம்ம எடுத்த ஒவ்வொரு காரியமும் இறைவனுடைய அனுகிரகத்தில் வெற்றி பெற்றே தீர்ந்தாகணும் இன்றைய பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பொழுதாக இருக்கும் என் ராசிக்கு எப்படி இருக்குது என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது என் எதிர்காலம் எப்படி இருக்குது இப்படின்னு கேட்குறவாளுக்கு நட்சத்திரத்திலிருந்து இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸு இதை கணக்கிடக்கூடிய அற்புதமான பலாபலன்கள் அதை பலாபலன்களாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இது கூட ஆன்மீக டிப்ஸ் இருந்துருக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம சொல்லப்படுகிறோம் இது அத்தனையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நிறையா பேர் கேட்குறது உண்டு சார் நான் வண்டி வாகனத்தில் என்ன தெய்வத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அதை பிரத்யேகமாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சார் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராசிக்கு வந்து எப்படி இருக்குது பலாபலன்கள் அப்படின்னு பார்த்துட்டு இதை பார்த்து தான் நான் ஒவ்வொரு விஷயங்கள் நான் எடுத்து செய்வேன் சந்திராஷ்டமம் மணிக்கு இந்த சந்திராஷ்டமம் அணிக்கு பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை பிரயாணம் பண்ணணும் ஒரு வேளை ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் தலை போறாத காரியம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சிவபெருமானுக்கு தயிர் சிவபெருமானுக்கு தயிர் எடுத்து அபிஷேகம் பண்ணியோ இல்லைன்னா தயிரில் சக்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணிட்டோம் பெருமாள்கிட்ட நமஸ்காரணம் பண்ணி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்காக போகலாம் சார் நான் வந்து மகாவிஷ்ணுவை வேண்டக்கூடியவர் அதனால் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுட்ட இதே போன்று நீங்கள் செய்து கொண்டு போகலாம் ஸோ இதுதான் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ஒரு தலை போகிற காரியம் நீங்கள் பண்ணணும்னா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா தான் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுலவருஷம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இன்று முழுவதும் இன்றைய திதி சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு கிருத்திய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் ஆமாம் கார்த்திகை பெண்கள் தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து முருகப்பெருமானை தன் கையில் கொண்டிருக்காங்க ஒரு சித்தரின் ரிஷியின் சாபத்தை பெற்று சரவணப் பொய்கையில் இருந்து எப்போ சிவபெருமானின் நெற்றி பொறி அந்த இடத்துல விழுகிறதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த சாப விமோக்ஷனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்துட்டுருக்குன்னு சொன்னாலாம் அதிசயம்னால் இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு முருகப்பெருமானை கையில் ஏந்தக்கூடிய ஒரு பெரிய வரத்தினை பெற்றாங்க எப்போ நம்ம தபஸ் இருக்கிறோமோ ஒரு காரியத்தில் அந்த இடத்துல நமக்கு வரம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தபஸ் இருந்து பெற்றோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கார்த்திகை பெண்களே ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இன்றைக்கி கிருத்திய நட்சத்திரம் உங்கள் வீட்டில் வேல் வச்சிருந்தேன் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானோடைய படம் வச்சிருந்தேல் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு புஷ்பத்தை போட்டு மனதார வேண்டுங்க முருகா 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 முருகான்னு வேண்டுங்க ஸ்கந்த குரு கவசத்தை படிங்க அதே மாதிரி முருகப்பெருமானுடைய மந்திர ஜபத்தை மனசில் உரு ஏற்றுங்க உரு ஏத்த 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 உங்களுக்குள்ளே ஒரு பெரிய திருவிளையாடல் நடக்கும் ஆமாங்க இறைவனுடைய மிகப்பெரிய ஆட்டம் ஆரம்பமாகும் அது பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா இருக்கும் கெட்டதெல்லாம் போய்டும் நன்மையெல்லாம் கிடைக்கும் சார் இதெல்லாம் என்ன சார் உண்மையான வார்த்தைங்க இன்றைய தினத்தில் கிருத்திகை இந்த அற்புதமான நாள் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அரசாங்க உத்தியம் இருக்கிறவா என் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வேணும்னு நினச்சின்னு இருக்கிறவருக்கு அற்புதமான நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவருக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உலக விளையாட்டு தினம் நம்ம நாட்டுக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பார்த்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கபில் தேவ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தெண்டுல்கர் எடுத்துக்கோங்க அதே போன்று ஒவ்வொரு இப்போது தங்கப்பதக்கம் பெற்றவங்க இந்த போது நிறையா நபர்கள் ஒலிம்பிக்ஸில் விளையாண்டு நம்ம நாட்டுக்காக சாம்பியன்ஷிப்பாக ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க இப்போ நம்மளுடைய இந்த வகுப்பில் கூட அவர்களுடைய பையனும் பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட்டுக்காக விளையாண்டுருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தேசத்துக்கு தன் வழியில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதில் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா தேசிய விளையாட்டு தினமாக இருக்குது நான் சொன்னேன் உலக வளக விளையாட்டு தினம்னு சொன்னேன் தேசிய விளையாட்டு தினமாக இன்றைக்கி இருக்குது சரி இன்றைய உண்டான அற்புதமான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி கிருத்திகைன்னு சொன்னேன் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களை நன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க ஒரு உதவின்னு கேட்கும்போது தான் அந்த உதவிக்கு எத்தனை பேர் உதவுறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய பழக்கம் நம்ம மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறோடைய விதம் நம்ம கிட்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்குது அரசியலில் இருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் புதிய முயற்சி புதிய சிந்தனை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நகை சம்மந்தமாக ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க சிமெண்ட்டு சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க வே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டெய்லி பேப்பர் அதாவது தினமான நாளிதழ் சம்மந்தமான ஏஜென்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பால் சம்பந்தமான ஏஜென்சி எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பவர்களே திறமைக்கேற்ற பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய பாடம் சார் வேறு எங்கேயுமே நான் கதையெல்லாம் எழுத வேண்டாம் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நான் தான் என்னை வச்சா ஒரு பெரிய சினிமா எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் போராடிட்டேன் இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படலாம் தப்பு கிடையாது அதுக்குண்டான மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற வழக்கு அனுகூல்யும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு என்னைய காரியங்கள் வெற்றி உண்டு சில நேரங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டையும் தொழிலையும் போட்டு குழைப்புக்கொள்ளவே வேண்டாம் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தேவன் திருவரங்கன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களே ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற சோர்வு நிலை அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் பரவாயில்ல இன்றைக்கி அளவுக்கு சில காரியங்களை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மாற்றி அமைத்துக்கொள்வதில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை கொள்வீங்க ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி இந்த காரியங்களில் வெற்றியாடத்துக்குன்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையார் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருக்கா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே நேர்களை கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க இது நடக்காது நடக்காது நீங்கள் போய் அந்த காரியத்தை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க சில நேரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப வெயிட்டான பொருட்களையும் முடியாத விஷயங்கள் எடுத்து பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து போராடுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் தப்பே கிடையாது ஆனால் முடிந்த வரைக்கும் பண்ணணும் முடியாததை நீங்கள் எடுத்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறதுக்குன்னு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் ரொம்ப அன்பானவாக ஏதாவது பேசிட்டா அதுவே மனசில் நிற்கும் கவலை விடுங்க அவங்க பேசட்டும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ மனசங்கலத்தில் சொல்லிண்டா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி உங்ககிட்டே நார்மலாக பேசுறதுக்கு நான் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேரங்களே சாந்தத்தோட ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க எப்பவுமே நிதானந்தான் கடலோட பெருசுன்னு சொல்லுவோம் அது மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு தண்ணீர் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக ஹோல்சேல் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க தங்கம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி டயர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டி வாகனம் சம்மந்தமான மெக்கானிக்கல் அதுமாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து அதுக்குண்டான கடைகளில் வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்கர் கன்னிராசி என்பர்களே எப்போவுமே நம்ம எப்போவுமே பேசி பேசி மற்றவங்க பார்த்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தும் போது அமைதி தானாகவே வந்துடும் ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ யாராவது ஒரு டப்புன்னு ஒரு வார்த்தையை பேசும்போது அது உங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கும் பரவாயில்ல விடுங்க இது ஒரு அனுபவம் தான் இதையும் பேசிட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் திருமண காரியம் அதே மாதிரி சீமந்த காரியம் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயதார்த்தம் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நாள் குடிக்கிறது தேதி குறிக்கிறது இதெல்லாம் மனசில் ஓடின் இருக்கும் அதேமாதிரி வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி அதை உபயோகப்படுத்தி ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க நிறையா கிஃப்ட்டு வரும் இன்றைக்கி இப்போ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் கொண்டாடுறவளுக்கு மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு காமாட்சம்பல் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துலாராசு என்பர்களை சுகமான நாள் எண்ணிய காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவேன் ரொம்ப 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 மனசு ரொம்ப மன சங்கடப்பட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் வேறு யாரும் இல்லை கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அந்த காரியங்கள் மன திருப்தியோட மன திருப்தியோட மன திருப்தியோடு நடக்கக்கூடியதாக இருந்துன்னு அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கும் அன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில காரியம் தட்டி போய் எடுத்தினா நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒருவேளை அந்த காரியம் நடந்து அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்து அதனால் வேண்டவே வேண்டாம் இறைவன் எந்த விஷயத்தை வகுத்து எடுத்திருக்கானோ அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விச்சிகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல முயற்சிகள்லாம் பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் செடி மேலே ரொம்ப இஷ்டப்பட்டு வீட்டுக்கு மாடியில் செடி வளர்க்கலாம் அதே மாதிரி நம்மளை சுற்றியிலே ஏதேனும் செடிகள் நம்ம வைக்கலாம் அது மாதிரி வீட்டிலேயே வந்து ஆர்கானிக்காக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள்லாம் மனசில் இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் மாறுறது இடம் விட்டு இடம் மாறுறது வீடு மாற்றுறது போன்ற மாற்றங்களை பற்றி சிந்திப்பீங்க உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு தொழிலை பற்றி பேச 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 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர்ரா என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னதை மற்றவங்க ஏற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தியா நான் சொன்னேன் ஜெயிச்சுட்டாங்க நான் சொன்னேன் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க அதற்குண்டான முயற்சி எடுங்க பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய புத்தியும் சிந்தனையும் பயன்படுத்துங்க கார்பரேட்டாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு தனுராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஹீட் பாடி இருந்துகிட்டு கால் சம்பந்தமான உபாதை இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு கூட மாட இருந்து கவனிச்சால் அவளுக்கு என்ன தேவைகளோ எடுத்து பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளால் பிரிஞ்சிருக்கிற திருப்பி ஒன்று செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகாராஜ் என்பவர்கள் யதார்த்த பயங்கள் இதை தாண்டி 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 நம்ம வர வேண்டியதாக இருக்கு என்ன சார் இது ஒரு லைஃப்ல முன்னேற்றமே வரது இல்லையே இப்படியே போயிடுமா அப்படி கிடையாது நீங்க முயற்சி பண்ணுங்க பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் பார்த்துட்டு ஒரு நுணுக்கமான சிந்தனை எதை செய்தாலும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் இறங்கி ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஐடியில் ஒர்க் இருக்க ஃபினான்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கவங்க மரம் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருவா பேங்கிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்க வழக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நான் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஒன்று பண்ண போகிறேன் சார் இதுக்கு எனக்கு உகந்ததாக இருக்கா நிச்சயமாக உகந்ததாக இருக்குது எடுத்த காரியங்கள் வெற்றி அவனுடைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசு என்பவர்களை பக்திமயமான தினம் எடுத்த காரியங்கள் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இறைவனுடைய அவனவர்களாலே வந்தால் வணங்கின்னு சொல்லுவார் இறைவனுடைய அனுகிரகம் தான் எனக்கு எல்லாமே கூடி வருது எப்போவுமே என் கூட இறைவனும் இருக்கா நம்மளுடைய மூதாதையர் நம்மளுடைய பெரியவங்களும் கூட இருந்துருக்கு அதனால தான் எனக்கு ஒவ்வொன்றா 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 நடக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு நல்ல மனசார வேண்டிப்பேல் அனுகூலியம் பெருக்கும் அதே சமயத்தில் ஏதேனும் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதேனும் வாங்கிறது விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது மனசில் யதார்த்த பயங்கள் வரும் அதை கவலை கடவுள்கிட்ட விட்டுருங்க எதார்த்தமாக உங்களுடைய கடமையை செய்யுங்க பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வராக பெருமான் வழிபாடு விசேஷம் மீனராசி என்பர்களை பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்களா அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சக்ஸஸ் பார்ப்போம் பார்ப்போம் எல்லா காரியமும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் அப்பப்போ இருந்துகிண்டிருக்கும் அதை தாண்டி உங்களுடைய சிந்தனைகள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க சில தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சில யோசனைகள் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடித்துக்கொண்டு அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல முயற்சிங்கிறது தான் ரொம்ப முக்கிய தேவை முடியாதுங்கிற எண்ணத்தை விட முடியுங்கிற சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாக வாகனத்தில் வந்து நான் என்ன சுவாமி வைக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதாவது உங்கள் எழுத்து நீங்கள் எழுத்துன்னு பார்க்கும்போது உங்கள் குலதெய்வத்துடைய பேரோ இல்லைனா இந்த சுவாமி துணை அதாவது அங்காள பரமேஸ்வரி துணை கருப்பு சுவாமி துணை முனீஸ்வரர் துணை இப்படிங்கிற எழுத்து நிறையா பேர் போடுவாங்க உண்மையாகவே அந்த துணைங்கிற எழுத்து நமக்கு கூடவே ஒரு துணையாக நிற்கக்கூடிய மனோபாவங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சுவாமியை வைக்கும்போது எந்தெந்த தெய்வத்தை வைக்கலாம் பிள்ளையார் தான் பிரதான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிள்ளையார் தான் பிரணவ ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதல் கடவுள்னு சொல்லுவாங்க பிள்ளையாரோடது வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் முருக முருகப்பெருமான் வைக்கிறது வேல் வைக்கிறது அதே போன்ற உங்களுடைய குலதெய்வ படம் வைக்கிறது இப்போ என்னுடைய வாகனத்தில் நான் வச்சுருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருப்பேன் மகாலட்சுமி வச்சுருப்பேன் அதே மாதிரி காஞ்சி பெரிவாளுடைய படம் ஆதிசங்கருடைய படம் வச்சுருப்பேன் ஸோ இது எப்போவுமே என்னுடைய வாகனத்தில் வந்து இருந்துருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒருத்தங்க அவங்க வந்து இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய நிலையில் இருக்காங்க அவங்க எப்பவுமே என் என்னுடைய என்னுடைய என்ன சொல்கிறது அரை என்னுடைய ஒ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து கூட இருந்திருக்காங்க கூட வந்து அவங்கக்கிட்ட நான் எல்லா காரியமும் பகிர்ந்துப்பேன் அவங்க ஒரு முறை என்னுடைய காரில் உட்காரும்போது சொன்னாங்க என்னமோ தெரிலப்பா உன்னுடைய காரில் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆனந்தம் கூடி வருது ஒரு பெரிய நிம்மதி கூடி வருதுப்பா அப்படின்னு சொன்னாங்க நம்ம பண்ணக்கூடிய காரியம் நம்ம போகக்கூடிய காரியத்துக்கு நமக்கு மன நிம்மதிங்கிறது ரொம்ப அவசியம் அதில் நம்ம பிரயாணம் பண்ணுறது காரில் தான் நம்மளுடைய வாகனத்தில் தான் அந்த மாதிரி வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனசு நிம்மதியாக நிம்மதியாக இருந்தாலே இந்த காரியம் வெற்றி விடும் உண்டா இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள் வாகனத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய தெய்வங்களை அழகாக வச்சு தினம் மல்லி புஷ்பம் வச்சு மனசார வேண்டிண்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சார் நான் டூ வீலர் தான் வச்சுருக்கேன் இருக்கேன் நான் வந்து என்னுடைய வாகனத்தில் தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்தடுத்து வாகன அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டாகி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதே போன்று உங்கள் குலதெய்வ படம் வச்சுருன்னா இன்னும் 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 ரொம்ப விசேஷம் நான் ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம் அதே சமயத்தில் என்னடா சார் இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நான் சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சின்ன கொடை வைக்கும் பார்த்துக்கலாம் நவராத்திரிலாம் கொடை அந்த கொடையை வாங்கி அந்த அந்த விக்கிரத்து பக்கத்தில் அந்த நம்ம படமோ ஏதோ ஒன்று வச்சு அங்கே வச்சுருப்பேன் ஏன்னா அந்த கண்ணாடியின் மூலமாக வெயில் சுவாமிக்கு போடுமே அப்படிங்கிற ஒரு இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பக்தியில் நம்ம சேர்த்தி பாருங்களேன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறையா பேர் நம்மளுடைய இந்த திருச்செந்தூருக்காக கேட்டிருந்தீங்க நான் திருச்செந்தூரில் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக இல்லை நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட இது வந்து ஒரு பிரத்யேகமான யாகத்துக்காக நான் வரேன் அதனால் அடுத்த முறை நான் திருச்செந்தூர் வரும்போது கண்டிப்பாக சந்திப்பேன் இப்போது நடக்கக்கூடிய இந்த மூகாம்பி வகுப்பு ரொம்ப பிரமாதமாக போயின்னு இருக்குது அடுத்து சித்த ரகசியம் இந்த ரகசியத்தை வகுப்புகளில் நிறைய பேர் நீங்கள் நானும் ஜாயின் பண்ணேன் சார் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல நான் தான் ரெடி அப்படின்னு சொல்கிறவா தாராளமாக இந்த எண்ணங்களை கொண்டு தாராளமாக நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஆன்லைன் ஜூம் கிளாஸ் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் நைன் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி இதில் படிக்கணும் நாடி அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே போன்று பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு இந்த திருச்செந்தூரில் அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க பார்த்துட்டிங்க அவங்க பேர் கோயம்புத்தூர்லேருந்து ஜெயகீதா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் அதே மாதிரி இந்த திருச்செந்தூருக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடிய நம்ம ஸ்டாஃப் மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு இதே போன்று பார்த்துட்டேல அப்படின்னா ஒரு திவ்ய கேத்திரத்துக்கு காசி இந்த மாதிரி நிறைய திவ்ய கேத்திரத்துக்கு நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறோம் இதில் நானும் ஜாயின் பண்ணேன் சார் அப்படின்னு நினைக்கிறவா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சார் நான் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப அழகாக படிச்சிருக்கேன் நான் அஸ்ட்ராலஜி வந்து நான் படிச்சிருக்கேன் நான் வேதம் படிச்சிருக்கேன் நான் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவா எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக நீங்கள் படாதீங்க அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை நாங்கள் கரெக்டாக கரெக்டான விஷயத்துக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி நீங்கள் நிறையா பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அதனால் அதற்கு நான் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன்னுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம டீமில் ஜாயின் பண்ணலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாத் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகருகிறாள் நன்றி